அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனல்ல இருக்க வீடியோக்குள்ள நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. 10 பொருத்தம் இருந்தும் சில தம்பதியர் பிரிந்து விடுகின்றனர். எந்த ஒரு பொருத்தமும் பார்க்காமல் காதல் திருமணம் செய்து கொண்டு நீண்ட காலம் சேர்ந்து வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். அப்படி என்றால் திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது எந்த அளவிற்கு உண்மை? ஆதி காலத்தில் இப்படி ஜாதகம் பொருத்தம் பார்த்துதான் திருமணம் செய்தார்களா? ஜாதக பொருத்தம் என்பது வேறு, நீங்கள் சொல்லும் 10 பொருத்தம் என்பது வேறு. தினம், கணம், மாகேந்திரம், ஸ்திரீ தீர்க்கம், யோனி, ராசி, ராசியாதிபதி, வசியம், ரஜ்ஜு, நாடி என்ற இந்த 10 பொருத்தங்கள் மணமக்களின் நட்சத்திரங்களை கொண்டு கணக்கிடப்படுபவை. இந்த பழக்கமானது ஜாதகம் என்பது எழுதப்படாத காலத்தில் அவரவர் பெயரின் முதல் எழுத்து குறிப்பிடும் நட்சத்திரத்தை கொண்டு பொருத்தம் பார்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வரைமுறை. இந்த 10 பொருத்தம் மட்டும் தம்பதியரின் வாழ்க்கையை நிர்ணயம் செய்துவிடாது. ஆண் அல்லது பெண்ணின் ஜாதகத்தில் லக்னம் 2, 4, 7, 8, 12 ஆகிய பாவகங்கள் பொருந்துகின்றதா என்று கணக்கிட்டு பார்த்து செய்யும் திருமண வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி பெறும். காதல் திருமணம் செய்து கொண்டவர்களின் ஜாதகங்களை ஆராய்ந்தால் அவர்களுக்குள் மன பொருத்தம் ஏற்பட்டதற்கான காரணத்தை அறிந்து கொள்ள முடியும். ஒருவருக்கொருவர் பகை குணம் கொண்ட கோள்களை தங்களின் ராசியாதிபதிகளாக கொண்டவர்களுக்குள் காதல் வருவதில்லை. யார் எவரென்றே தெரியாத ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் தன் மனதை பறிகொடுக்கிறான், அந்த பெண்ணுக்கும் அந்த ஆண் மகனின் மீது ஈர்ப்பு உண்டாகிறது என்றால் நிச்சயமாக அவர்களுக்குள் ஜாதக ரீதியான பொருத்தம் என்பது இயற்கையில் நல்லபடியாகவே அமைந்திருக்கும். அவ்வாறு ஜாதக ரீதியான பொருத்தம் ஏதுமின்றி வெறும் இனக்கவர்ச்சியால் உண்டாகும் காதல் நீண்ட காலம் நிலைத்திருக்காமல் குறைந்த காலத்திற்குள்ளாகவே காணாமல் போய்விடும். குறைந்தபட்சம் 3 அல்லது 4 ஆண்டுகளாக தொடர்ந்து காதலித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தங்கள் நிலைப்பாட்டில் பிடிவாதமாயிருக்கும் பிள்ளைகளின் ஜாதகங்கள் நிச்சயமாக பொருத்தமாகத்தான் அமைய பெற்றிருக்கும். அவர்களுக்கு ஜாதக பொருத்தம் என்பது இல்லாவிடில் மனப்பொருத்தமும் அமையாது. எது எப்படி இருப்பினும் ஆணாகிலும் சரி பெண்ணானாலும் சரி, அவரவர் ஜாதகங்களில் 7 பாவகம் என்பது வாழ்க்கை துணையை நிர்ணயம் செய்கிறது. 5 பாவகம் என்பது காதலை சொல்கிறது. 5 மற்றும் 7 பாவகங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளும் போது காதல் திருமணம் என்பது அமைகிறது. ஒருவருக்கொருவர் 7 பாவகம் பொருந்துபவர்களின் வாழ்க்கை இனிமையாய் அமைகிறது, பொருந்தாதவர்களுக்கு கசக்கிறது. ஆதிகாலத்தில் ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணத்தை நடத்தவில்லை என்பது உண்மைதான். பெரும்பாலும் ஜாதகம் எழுதி வைக்கும் பழக்கமில்லாத சமயத்தில் மன பொருத்தத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து திருமணத்தை நடத்தினார்கள். அவ்வாறு மன பொருத்தம் நன்றாக அமைய வேண்டுமெனில் அவர்கள் ஜாதகங்களும் பொருந்தியிருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். தற்காலத்தில் ஜாதகங்கள் பொருந்தியிருந்தாலும் வசதி வாய்ப்பு, சம்பாத்தியம், அந்தஸ்து ஆகியவற்றிற்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். வெறும் அந்தஸ்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்படும் திருமணங்கள் தோல்வியில் முடிகின்றன. இன்னார்க்கு இன்னாரென்று எழுதி வைத்தானே தேவனன்று என்று கவியரசர் சொன்னதே முற்றிலும் உண்மை. அதனை மாற்ற யாராலும் இயலாது. உறவுகள் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானவை. கணவன் மனைவி உறவில் பல்வேறு இடர்பாடுகள் தொடரும் போது சிலர் எவ்வளவு முயன்றும் அந்த உறவை தொடர முடியாமல் போகிறது. ஒரு தனிநபர் அனுபவிக்கும் எல்லா ஏற்றத்தாழ்வுகளுக்கும் அவருடைய ஜென்மராசி காரணமாக இருக்கும். அதேபோல் அவருடைய உறவில் விரிசல் ஏற்படவும் இந்த ராசிதான் காரணம். உங்கள் ராசியின்படி உங்களுடைய உறவில் விரிசல் உண்டாவதற்கான காரணங்களை தெரிந்து கொள்ளலாம். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய காதலர் காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள விருப்பமா? அப்படின்னா உங்களுக்கான பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜோதிடத்தில் உள்ள ஒவ்வொரு ராசிகளின்படி அவர்களின் இல்லற வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை கூறிவிடலாம். அந்த வகையில் எந்த ராசிக்காரர்களின் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதை பார்ப்போம். ராசி நட்சத்திர பொருத்தம் பார்த்து 10 பொருத்தமும் சரியாக இருக்கிறதா என்று ஆராய்ந்துதான் திருமணம் செய்து வைக்கின்றனர். ஆனால் எல்லா தம்பதியருமே
சந்தோஷமாக குடித்தனம் நடத்துவதில்லை. காரணம், யார் பெரியவர்கள் என்ற ஈகோ மோதலே தம்பதியர்களிடையே பிரச்சனை வர காரணமாகிறது. 12 ராசிக்காரர்களில் எந்த ராசிக்காரர்கள் தங்களின் துணையிடம் அன்பை பொழிவார்கள், யாருடைய காதல் கெமிஸ்ட்ரி ஜெயிக்கும் என்று பார்க்கலாம். நெருப்பு ராசி, நீர் ராசி, காற்று ராசி, நில ராசி என 4 தன்மைகள் கொண்ட ராசிக்காரர்கள் உள்ளனர். யாருடன் யாரை சேர்க்க வேண்டும் என்று பார்த்து இணைக்க வேண்டும். மேஷம், சிம்மம், தனுசு நெருப்பு ராசிகள், ரிஷபம், கன்னி, மகரம் நில ராசிகள், மிதுனம், துலாம், கும்பம் காற்று ராசிகள், கடகம், விருச்சிகம், மீனம் நீர் ராசிகள். நீரும் நெருப்பும் இணையாது. அதேபோல் நிலத்தோடு காற்றும் இணையாது. நெருப்போடு காற்றும் நிலத்தோடு நீரும் இணையும். அதே போலவே இணையாக உள்ள ராசிக்காரர்களை இணைத்தால் மட்டுமே இல்லறம் நல்லறமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கான காதல் திருமணம், திருமண வாழ்க்கை, திருமண பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசி நேர்களே, நீங்கள் காதலில் நாயகனாக திகழ்வீர்கள். ஆனால் நீங்கள் எதிலும் நாட்டமில்லாமலும் எதற்கும் திருப்தி அடையாதவர்களாகவும் இருப்பீர்கள். உங்களது குணம் காதலிக்கும்படி இருந்தாலும் உங்களது எண்ணம் காதலிக்க விடாமல் தடுக்கும். ஆனால் நீங்கள் நிச்சயம் காதலிப்பீர்கள், காதலிக்கப்படுவீர்கள். நீங்கள் அடுத்தடுத்து சாகசத்தை தேடி ஓடும் நபர். நீங்கள் வேலையில்லாமல் வெட்டியாக இருப்பதை வெறுப்பீர்கள். வாழ்க்கையின் எல்லா இடத்திலும் நீங்கள் இருப்பவர். இதையே நீங்கள் உங்கள் உறவிலும் முயற்சிப்பீர்கள். உங்கள் எதிர்பார்ப்புகள் அல்லது கனவுகளை உங்கள் துணைவர் பூர்த்தி செய்யவில்லை என்றால் அவர் மீதும் உங்களுக்கு சலிப்பு ஏற்படும். உங்கள் துணைவரும் சாகச குணத்தோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பதால் உங்கள் உறவில் விரிசல் ஏற்படும். சில நேரம் நீங்கள் விரும்பும் ஒருவருடன் உங்கள் பொழுதை கழிப்பதே ஒரு சாகசமாக இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கணவன் மனைவி அனுசரித்து வாழ்வதென்பது இயலாத காரியமாகும் என்றாலும் குடும்பத்திற்காக அதிகம் பாடுபடுவார்கள். குடும்பத்திற்காக எவ்வளவுதான் உழைத்தாலும் நல்லது செய்தாலும் இவரால் நல்ல பெயரை எடுக்க முடியாது. மனைவிக்கு அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் ஏற்படுவது மட்டுமின்றி மனைவி வழி உறவுகளாலும் பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் அடிக்கடி விரக்தி மனோபாவத்திற்கு தள்ளப்படுவார்கள். வாழ்க்கையில் சகல வசதிகளும் பெற்று சுகத்தோடு வாழ வேண்டுமென்று இவர்கள் நினைத்தாலும் அது முடியாமலே போகும். எதிர்பாராத இன்பங்கள் தேடி வந்தாலும் இவரது கவனக்குறைவினால் அதை நழுவ விட்டு விடுவார்கள். எது எப்படி இருந்தாலும் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். என்ன நேயர்களே, உங்கள் ராசிக்கான திருமண பொருத்தம், திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.